ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்த்து கான்ஸ்டியூஷன் லெசன் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபைவ் நான் கம்ப்ளீட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம போகலாம் லெசன் பேர் வந்து பாலிசி இந்த இந்தியன் சர்வீஸ் ஷார்ட் வந்து ஐஎஃப்எஸ் சொல்லுவோம் அந்த ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி ஸ்டார்ட் பண்ண இயர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அடுத்து வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்தும் அமைப்பு எது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அல்லது ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி எந்த ஆர்டிகிலை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியா நைன்டீன் ஃபிஃப்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதனுடைய கொள்கைகள் என்னங்கிறதே நம்ம பார்க்கலாம் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டு மெயின்டைன் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் வித் அதர் நேஷன்ஸ் டு ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்ப்பது இந்த நடுவர் மன்றம்ங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ஹேக் நெதர்லாண்டில் தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷனல் செக்யூரிட்டி செகண்ட் ஒன் நேஷனல் ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்னா மீனிங் வந்து வளமையினு அர்த்தம் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் டு அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் டு டெவலப்பிங் த எக்கனாமிக் நெக்ஸ்ட் வாங்க புத்தரின் கூற்று அதாவது இந்த வெளியுறவு கொள்கைகளை பற்றி ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருந்தாங்க புத்தர் என்ன கூறியிருக்கிறாங்கிறதே நம்ம பார்க்கலாம் நாடுகளுக்கிடையே எழும் பிரச்சனைகளை வலிமையால் தீர்க்காமல் அமைதியால் தீர்க்கணும் இந்த கூற்ற சொன்னது யாருன்னா புத்தர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது நமக்கு வந்து கண்டிப்பாக கூற்று கேட்க சான்சஸ் இருக்குது சப்போஸ் டைரக்டாக கேட்கலான்னா கூட கூற்றும் காரணமும் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் எந்த டாபிக் நம்ம படித்தாலும் அதை கூற்று வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஞ்சசீல கொள்கை முதல்ல பஞ்சசீல கொள்கை வந்து எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஏற்பட்டதான் இந்த பஞ்சசீல கொள்கை எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஏற்பட்ட உடன்படிக்கை தான் இந்த பஞ்சசீல கொள்கை அப்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நேரு சைனாவுக்கு வந்து ஷூ என் லாங் இவர் தான் வந்து சைனாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு முதல்ல பஞ்சசீல கொள்கைனா ஐந்து கொள்கைகள் பான்ஸ்னா ஹிந்தியில் ஐந்து சீலம் என்றால் நட்பண்புகள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்தோனேஷியாவில் நடந்த ஆப்ரோ ஏஷியன் மாநாட்டில் பான் பிரகடனமும் அமல்படுத்தி திரும்பவும் சொல்லிடுறேன் இந்த பஞ்சசீல கொள்கையெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது நான் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் அஞ்சே அஞ்சு விஷயம்தான் ஞாபகம் வச்சுங்க பஞ்சசீலம்னா ஐந்து அதாவது பாஞ்சுனா ஐந்து சீலம் என்றால் நட்பண்புகள் எந்த நாடுகளுக்கு முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்னு நடைபெறுதுன்னா அது வந்து ஏதோ ஒரு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் உள்ளதா தான் இருக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்தது தான் இந்த பஞ்சசீல கொள்கை அப்போது இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நேரு சைனாவுக்கு வந்து ஷூ என் லாய் இவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு அந்த பாண்டுங் மாநாட்டில் தான் இந்தோனேஷியாவில் நடந்த ஆப்ரோ ஏஷியன் மாநாட்டில் பாண்டுங் பிரகடனம் படுத்திருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லெசனும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதுதான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் நானும் வந்து குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் வந்து என்னோட சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களோட அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வந்து யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்து ஹி டு வித் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் யுஎஸ்ஏ நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார்னா யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் ரஷ்யா கூடையும் அமெரிக்கா கூடையும் அவர் வந்து நட்புறவு வைத்துக்க விரும்பவில்லை அதனால ஒரு இயக்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அந்த இயக்கத்துக்கு பேர் தான் அனிசேரா இயக்கம் ஸ்டார்டட் பை நேரு இங்கிலீஷில் வந்து நான் அலைன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் தி நான் அலைன் மூமெண்ட் ஸ்டார்டட் இன் இயர் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் என்றால் வி கிருஷ்ணமேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐநாவில் உரையாற்றியவர் யார் என்றால் வி கிருஷ்ணமேனன் தான் மொத்தமாக இந்த நான் அலைன் மூமெண்ட்ஸில் நூற்றி இருபது நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க பார்வையாளர்கள் வந்து பதினேழு நாடுகள் பத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த நான் அலைன் மூமெண்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கிறாங்க அடுத்து இட்ஹாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் மூவமெண்ட் டு ஒன் எக்கனாமிக் மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அலைட் மூமெண்ட்டின் நிறுவன தலைவர்களையும் பார்த்துடலாம் இந்தியா சார்பா ஜவஹர்லால் நேரு யுகோஸ்லோவியா சார்பா டிட்டோ ஈஜிப்டின் நாசர் இந்தோனேஷியா சுகர்னோ கானா வந்து குவாமே நிக்ருமா இவங்கெல்லாம் வந்து நான் அலைட் மூமெண்ட்டின் நிறு நிறுவன தலைவர்கள் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்தியா சார்பா ஜவஹர்லால் நேரு யுகோஸ்லோவியாவில் டிட்டோ ஈஜிப்டில் வந்து நாசர் இந்தோனேஷியா சார்பாக சுகர்னோ கானா சார்பா குவாமே நிக்ரூமா இவங்கெல்லாம் வந்து இந்த நான் அலைன் மூமெண்ட்டோட நிறுவன தலைவர்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேலன்ஸ் உள்ளதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஸோ மச்